Hi friends, welcome to Kitchen Pot. இன்னைக்கு நம்ம கிச்சன் பாட்டில் பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தா. வெறும் மூணே ஸ்டெப்பில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ்தாவை ரெடி பண்ணிக்குவோம். 5-7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த பேனில் நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை பட்டர் இல்லை ஆயிலில் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். காய்கறி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டெப் 3, ஒயிட் சாஸுக்கு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரில் 4 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒயிட் சாஸ் லம்ஸ் இல்லாமல் சரியான முறையில் வரும். ரெண்டு கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஒயிட் சாஸில் வேக வச்சுருக்கிற காய்கறியும் பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவையும் ஆட் பண்ணிடுவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.